வணக்கம். வேர்ல்டென்ற செய்திகளுக்காக நான் ஹரிணி. நேட்டோ ஆதரவு வருவதற்கு முன் 2 வாரங்களுக்கு ரஷ்ய தாக்குதலை எஸ்டோனியா எதிர்க்க முடியும் என்று எஸ்டோனிய உயர்மட்ட தளபதி ஒருவர் தெரிவித்தார். ரஷ்யாவுடன் நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நேட்டோ நாடு எஸ்டோனியா. உக்ரைனில் ரஷ்யா போரை தொடங்கிய பின் ரஷ்ய எல்லைக்கு அருகே உள்ள நாடுகள் தமது நாட்டையும் ரஷ்யா ஆக்கிரமிக்க முயற்சிக்கலாம் என்று உஷாராக உள்ளன. தமது நாடுகளின் பாதுகாப்பையும் அதிகரிக்கின்றன. ரஷ்யாவுடன் எல்லையை பகிர்ந்து கொண்ட பின்லாந்து தமது நடுநிலை நிலைப்பாட்டை உதறிவிட்டு நேட்டோவில் இணைந்துவிட்டது. நேட்டோ அங்கத்துவ நாடு ஒன்றின் ரஷ்யா தாக்குதல் நடத்தினால் அனைத்து நேட்டோ நாடுகளும் ஒன்றிணைந்து ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதே நேட்டோவின் பாதுகாப்பு உத்தரவாதம். ரஷ்யா திடீரென தாக்குதல் நடத்தினால் நேட்டோ நாடுகளின் இராணுவங்கள் அங்கு போய் சேர்வதற்கு சில நாட்கள் எடுக்கலாம் என்பதால் ரஷ்யாவுக்கு அருகிலுள்ள நாடுகள் அந்த விஷயத்தையும் இப்போது கவனிக்க தொடங்கியுள்ளன. எஸ்டோனியாவின் 2 இராணுவ படைகளில் ஒன்றின் தலைவர் கர்னல் மாட்டி டிகேர்ஃபு, ரஷ்யா எமது நாட்டின் மீது படையெடுத்தால் ரஷ்ய படையெடுப்பை 2 வாரங்களுக்கு எம்மால் எதிர்க்க முடியும் என்று தெரிவித்தார். நேட்டோ கூட்டணி படைப்பிரிவுகள் வரும் வரை இது போதுமானதாக இருக்கும் என்று அவர் கூறினார். வெறும் 1.4 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட நாடு எஸ்டோனியா. ரஷ்யாவுடனான உறவுகள் மோசமடைந்து உக்ரைன் மீதான முழு அளவிலான ஆக்கிரமிப்புக்கு மத்தியில் 2024 எஸ்டோனியா அதன் பாதுகாப்பு செலவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3% அதிகமாக இருக்கும் என்று கூறுகிறது. இது பெரும்பாலான நேட்டோ நாடுகளின் பங்களிப்புகளை விட அதிகமானது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் விகிதத்தில் எஸ்டோனியா உக்ரைனுக்கு வேறு எந்த நாட்டையும் விட அதிக இராணுவ உதவியை வழங்கியுள்ளது. அதே நேரத்தில் ரஷ்யாவுடனான எஸ்டோனியாவின் எல்லையிலிருந்து சுமார் 10 மைல் தொலைவில் உள்ள டிகர்ஃபு இராணுவ பயிற்சி தளத்திற்கு அமெரிக்கா, பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு துருப்புகள் அடிக்கடி வருகை தருவதாக நேட்டோ தெரிவித்துள்ளது. இது பிராந்தியத்தில் நேட்டோவின் ஊக்கமளிக்கும் அணுகுமுறையின் அடையாளம் என்றும் கூறுகிறார்கள். பிப்ரவரியில் எஸ்டோனியாவின் தேசிய தொலைக்காட்சியில் ஒரு நேர்காணலில் டிகர்ஃபு இராணுவ பயிற்சி தளத்தின் தளபதி கூறிய போது, சாத்தியமான ரஷ்ய தாக்குதலுக்கு தயாராகும் போது எதையும் விளக்க முடியாது என்று கூறினார். உக்ரைனில் நடந்த போர் எஸ்டோனியாவுக்கு ஒரு முன்னேற்றத்தை அளித்துள்ளது. இது அதன் சொந்த படைகளின் முன்னுரிமைகளை தயாரிக்க உதவியது என்று அவர் கடைசியில் கூறினார். ஆலட்சம் விமானங்கள் மற்றும் பீரங்கிகள் எந்த ஒரு மோதலுக்கும் மையமாக இருக்கும் என்று அவர் கூறினார். ரஷ்யா இன்னமும் அதன் உயர் துல்லியமான ஆயுதங்களை பயன்படுத்துவதன் நாட்டியத்தில் அலை தாக்குதலை ஆதரிக்கிறது என்று குறிப்பிடுகிறார். இராணுவ செலவுகள் அதிகரித்த போதிலும் எஸ்டோனியாவின் ஆயுத படைகள் குறைவாகவே உள்ளன. அதன் இராணுவத்திற்கு முக்கிய போர் டேங்க்கள் இல்லை. மேலும் அதன் ஒற்றை செயல்பாட்டு இராணுவ விமான தளமான தாலின் அருகே போர் விமானங்களும் இல்லை. 2022 அதன் பாதுகாப்பு துறை இந்த ஆண்டு வழங்கப்படும் 6 அமெரிக்க தயாரிப்பான ஹைமாஸ் பல ராக்கெட் லான்ச்சர் அமைப்புகளை வாங்குவதாக அறிவித்தது. ஒரு சமீபகால எஸ்டோனிய உளவுத்துறை அறிக்கை வரவிருக்கும் ஆண்டுகளில் ரஷ்யா கிட்டத்தட்ட 40,000 துருப்புக்களை எஸ்டோனிய நாட்டு எல்லைக்கு அருகில் நிறுத்த திட்டமிட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை எஸ்டோனியாவின் சொந்த 4,200 துருப்புக்களை விட 10 மடங்கு அதிகமானது. எஸ்டோனியா குறைவான பயிற்சி பெற்ற சுமார் 40,000 பொதுமக்களையும் தேவை ஏற்பட்டால் கட்டாய இராணுவ சேவைக்காக வைத்திருக்கிறது. இது நாட்டின் கட்டாய கொள்கையின் விளைவாகும். எஸ்டோனியாவின் பிரதமர் காஜா கல்லாஸ் கடந்த ஆண்டு கொடுத்த பேட்டியில் தற்போது ஐரோப்பிய பாதுகாப்புக்கு ரஷ்யா மிகவும் நேரடி அச்சுறுத்தலாக உள்ளது என்று தெரிவித்தார். மார்ச் மாதம் அமெரிக்கா, எஸ்டோனியா மற்றும் அதன் அண்டை நாடுகளான லித்வானியா மற்றும் லட்வியாவுக்கான 228 மில்லியன் டாலர் பாதுகாப்பு உதவி பொதிக்கு ஒப்புதல் அளித்தது. பிப்ரவரியில் ரஷ்யாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் முன்னாள் சோவியத் நாடுகள் 1,000 மைல் எல்லையில் ஒரு புதிய பதுங்கு குழி பாதுகாப்பு வரிசையை உருவாக்க ஒப்புக்கொண்டன. அதில் சுரங்கங்கள் மற்றும் டிராகனின் பற்கள் போன்ற கூடுதல் பாதுகாப்புகள் செய்யப்படும். அத்துடன் குறுகிய அறிவிப்பில் பயன்படுத்தப்பட ரிசர்வ் படைகள் தயாராக உள்ளன. எஸ்டோனியா ரஷ்ய சுற்றுப்புறத்தில் உள்ள 6 நாடுகளின் கூட்டணியில் ஒரு பகுதியாகும். அந்த கூட்டணி அவர்களின் எல்லைகளை பாதுகாக்கும் ஒரு ஆலட்ச விமான சுவரை கட்டுகிறது. இருப்பினும் இது பற்றிய முழுமையான விபரங்கள் வெளியாகவில்லை. சில விபரங்கள் மட்டுமே வெளிவந்துள்ளன. மொத்தத்தில் ரஷ்யாவின் அண்டை நாடுகளில் பெலரூஸை தவிர வேறு யாரும் ரஷ்யாவை நம்ப தயாராக இல்லை.